वर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देह भरतां शरण्यं देवं भजग्रीवमहं प्रपद्ये சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல 10வது அங்கத்துல கடைசி பாகங்கள் ஆச்சாரிய அனுகிரகத்தினால நமக்கு இந்த சங்கல்ப சூரியோதயத்தை சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆகையால அற்புதமான பல விஷயங்களை சுவாமி இந்த சங்கல்ப சூரியோதயம் மூலமாக தெரிவிக்கின்ற இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற பிரகரணம் என்னன்னாக்க புருஷன் ஜீவன் சிவிகுண்டத்துக்கு போனா எப்படி பெருமாளை அனுபவிப்பார், ஜீவன் அனுபவிக்கிறது பெருமாள் அங்க எப்படி ஏற்றிருக்கார் என்பதை சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரீதரிதரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன் ஞாதாய சவ்வேதரம் இதர பஜம் நாகபோகே நிதாய பச்சாத் பாகுத்வஜேன பிரதிபட சமனே தாரயன் சங்கசக்கரே தேவீ பூஷாதி ஜட்டோ ஜனயதி ஜெகதாம் சர்ம வைகுண்டநாதா என்பதாக அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை பத்தி எப்படி எழுந்தருள் இருக்க அந்த சவ்யம் பாதம்னு ஒரு காலம் நீட்டின்றோம் ஒரு காலம் அடைக்கின்றோம் ஒரு முட்டி மேல பெருமாள் தன்னுடைய திருக்கைகளை வச்சுட்டோம் இப்படி எல்லாம் பெருமாள் எழுந்தருள் இருக்கிற விதத்தை அனுபவிச்சோம். அது மாத்திரமில்ல அங்க அதை நினைச்சு பார்க்கிற ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகச்சேயே நினைச்சு பார்க்கிற நமக்கு என்ன நடக்கும்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகச்சே என்ன நடக்கிறதுன்றத நினைச்சு பார்க்கற அங்க போனாலும் நமக்கு முன்ன நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் எழுந்தருள் இருந்திருக்க ஆச்சாரியார்களை பார்த்து தேவி பூவீச்ச நிவிஷ்டானு தேசிகான் திவ்ய பூம்னஹா பிரணதி நேத விரத்தி பிரார்த்தையே கஞ்சிதர்த்தம் அதிஜிகமிஷுராஜ்யம் தாம யுஷ்மத் பிரபாவாது பிரியகதி ரனுகிக்க பிரேட்சதாம் பிரத்யேஷா என்பதாக சொல்றார். ஆச்சாரியெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல போனாலும் சரி அல்லது இங்கேயே இருந்தாலும் சரி எங்க எழுந்தருள் இருந்தாலும் அவா விஷயத்துல எப்பவுமே நம்ம பக்தியோட இருந்துருக்கணும். நாம எப்பவுமே ஆச்சாரியால் நமக்கு பண்ணிருக்கிற காரியத்துக்கு உபகாரத்துக்கு நாம பண்ற ஒன்னு ரெண்டு பிரணாமங்களே அது பிரத்யுபகாரமாக ஆகாது என்பதை நாம மனசுல நினைச்சுண்டு நாம நடந்து கொள்ளணும் என்பதை சுவாமி விஸ்தாரமாக பல இடங்கள்ல சொல்லியிருக்க. அதேதான் இப்பவும் நான் உம்மிடத்துல ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்ற இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட அந்த அங்கு கிடைக்கக்கூடிய பகவத் கைங்கரியமும் கூட ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியாள் இவனுக்கு இந்த வைபவம் கிடைக்கட்டும் என்று பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணினதுனாலதான் ஆச்சாரிய கடாட்சத்தினாலதான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர நமக்கா வந்துடலைன்ற ஒரு எண்ணத்தோட நான் இருந்துருக்கேன் நானே. ஆகையால எங்க போனாலும் நான் உமக்கு தாசபூதம் தான், ஆச்சாரியாளுக்கு நாங்கள் நான் தாசபூதம் தான். பிரேட்சியதாம் பிரியகதி அனுகிரக பிரேட்சியதாம் எனக்கு பிரியமானது மாத்திரமல்ல நான் இந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைவது என்பது உமக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு விஷயமானபடினால ஆச்சாரியாள் என்ன கட்டாட்சி கட்டம்னு பிரார்த்தனை பண்ண விஷயத்தை நாம இதற்கு முன்பு பார்த்தோம். இந்த ஆச்சாரியாள்லாம் எப்படிப்பட்டவாள் என்பதை அடுத்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். ஏதே மஷ்யம் அப்போட மன்மதரோன் மாதாய நாதாதயா பிரையந்த பிரதிநந்தனீய விவிதோதந்தா ஸ்வதந்தாமிக ஸ்ரத்தாதம் யசரண்ய தம்பதிதயா திவ்யாபகா வியாபகா வர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகா தேசிகாஹ. ஆச்சாரியாள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் ஆச்சாரியாள் எழுந்தருள் இருக்க நாசமுனிகள் விஷயத்துல
ஆனந்தா சமுத்திரம் சாதிக்கிறார், விகாமித்ர பரத்ராபி ததீயம் சரணம் சதான்னு சொல்லிட்டு இங்கே இருந்தாலும் சரி சேவிகுண்டத்தில் போனாலும் சரி நாசமுனிகளுடைய திருவடியே தான் எனக்கு சரணம் என்பதாக ஆளந்தார் ஸ்தோத்திரத்தில் ஸ்தோத்திரம் ரத்னத்தில் ஆளந்தார் அருளி செய்கிறார். அந்த விஷயத்தை தான் இங்கேயும் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். சுவாமி தேசிகன் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் பூர்வாச்சாரியர்களாலே சொல்லப்பட்டதாக தான் இருக்குமே தவிர அவரா கல்பிச்சு சொல்றதுன்றது எதுவுமே கிடையாது. அதை அவரே எத்தனையோ முறை சொல்லியிருக்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இப்போ சிவைகுண்டத்தில் போனால் நமக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் போகணும், அந்த ஆச்சாரியால் அங்கே போனாலும் நமக்கு ஆச்சாரியாளாக தான் இருக்கா என்பதாக சொல்லுவோம். இங்கே ஒரு ஐதிஹியம் சாதாரணமாக சொல்கிற வழக்கம், புறத்தாழ்வான் எம்பெருமானாரை காட்டிலும் வயசில் ரொம்ப பெரியவர். ஆகையால் எம்பெருமானார் எழுந்தருள் இருந்த காலத்திலேயே புறத்தாழ்வானுக்கு இந்த தேக விநியோகம் வியோகம்ன்றது ஏற்படுறது, இந்த சரீர வியோகம்ன்றது ஏற்படுறது. அந்த சன்னிவேசத்தில் எம்பெருமானார் இங்கே எழுந்தருள்றார், அவர் காதில் துவயத்தை சொல்றார் என்பதாக சொல்றது. அது அந்த கண்ட சர்க்கரையோட கற்பூரத்தையும் சேர்த்து கொடுத்த மாதிரி அவருக்கு ரொம்ப ரசமாக இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் ஒரு வருத்தாந்தத்தை சாதிக்கிறார். அந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். ஆழ்வான்னு பார்த்து எம்பெருமானார் கேட்கிற, நான் இருக்கச்சேயே நீர் போயிடலாமா, ஆகையால இன்னும் இருக்க வேண்டாமா, இப்படி கூட ஒரு சங்கல்பி சென்று பெருமாள் தன்னோடி சேரும்படியான ஒரு சங்கல்பி சென்று நீங்க தேவர் எழலாமான்னு எம்பெருமானார் கேட்கிறேனா. அதுக்கு ஆழ்வான் சாதிச்சேரம் சிவிகுண்டத்துக்கு முன்ன போனவாள்லாம் பின்னாடி வரவாள எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். எதிரெதிர் இமையவர் வழிவகுத்தனர் என்றெல்லாம் ஆழ்வார் சாதிக்கிறார். அங்கே இருக்கிற நித்தியசூரிகள் முக்தாள் எல்லாரும் புதுசா விரஜா நதியில தீசாம் அடிட்டு அப்ராகிருதமான சரீரத்தை அடைஞ்சு சேவை குன்றத்துக்கு போச்சு. அவர் அவள்லாம் பூர்ண கும்பம் கொடுத்து இவாள ஏகி ஏகின்னு அழைச்சுண்டு போறான்னு சொல்லிருக்க, இந்த திருமேனியோட எம்பெருமானார் எழுந்தருள் இருக்கச்சே நான் இங்க என்னென்ன கைங்கரியம் பண்ணமோ எல்லா கைங்கரியத்தையும் நான் பண்ணிட்டேன், அபராகிருதமான திருமேனியோட கூட சீமை குன்றத்துக்கு எம்பெருமானார் எழுந்தருளும் போதும் அவருக்கு பூர்ண கும்பத்தை கொடுத்து அவரை அழைச்சுண்டு நான் போகணும், நான் அதுக்கு நான் முன்ன போய் தானே அவர் அழைச்சுட்டு போனோம், அதுக்காக நான் முன்ன போறேன்னு சாதிச்சேன்னு ஒரு ஐதிஹியம் சொல்லுவார். இது எதுக்காக சொல்றேன்னாக்க, சீவைகுண்டத்துல போனாலும் கூட ஆச்சாரியால ஆச்சாரியாலதான் நாம பாவிக்கணுமே தவிர சமானமான போகம் பெருமாளுக்கு சமானமான போகம் நமக்கு இருக்கு, அங்க இருக்கிற நித்தியசூரிகளுக்கு முக்தாளுக்கு நமக்கு முன்ன போன ஆச்சாரியாளுக்கெல்லாம் சமானமான போகத்தை நம்மளும் அனுபவிக்கப்படுகிறதுனால நம்மளுடைய தர்மபூத ஞானத்துக்கும் சம்பூர்ணமான விகாசம் வந்துட்டபடினால எல்லாரும் ஒண்ணுதான்னு நினைச்சுட்டு நாம அகங்காரத்தோட எந்த சமயத்திலையும் இருக்கக்கூடாது. ஆச்சாரியால் விஷயத்துல அவ பண்ணின பெரிய உபகாரத்துக்கு என்னைக்கும் நாம் கடன்பட்டவர்கள் தான். அவ பண்ணின உபகாரத்துக்கு நாம் பிரதிபகாரம் பண்ணிட்டோன்றத நாம நினைக்கவே கூடாது என்பதை தெரியப்படுத்துற. இந்த ஆச்சாரியெல்லாம் அப்படி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு, ஏதே மஹ்யம் அபோட மன்மதரோன்மாதாயநாதாதயந்த பிரதிநந்தனீய விவிதோதந்தா ஸ்வதந்தாமிக ஸ்ரத்தாதவ்ய சரண்யதம் பதிதயா திவ்யாபகா வியாபகாம் ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவீ வைதேசிகா தேசிகாக. ஏதே என்று சொல்ற அங்க இருக்கிற ஆச்சாரியால் தான், இதோ இந்த ஆச்சாரியால் தான் என்பதாக சொல்லி சொல்ற. இவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு, இந்த
இந்த ஆச்சாரியாளுடைய அதீனம்தான் விவேகனுக்கு ஏற்பட்ட விவேகனுக்கு அந்த பரிகர சம்பத்தி, பரிகர சம்பத்தின்னா அவளுக்கு உண்டான சூழ்நிலை, சுமதி முதலியவர்கள்லாம் சேர்ந்து அவளோட சேர்றதுன்றதான் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலதான் ஏற்பட்டது. அதோடு மாத்திரமில்ல, விவேகனுக்கு எதிராக இருந்த மகாமோகன், காமன், புரோதன், தம்பன், தர்பன் போன்றவர்கள அழிக்கட்டுக்கும் காரணமாக இருந்திருந்தவா இந்த ஆச்சாரியார்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதைதான் காண்பிச்சு இங்க பக்கத்துல இருக்கிற ஆச்சாரியால காண்பிக்கிறார். அபோட மன்மதரோன்மாதாய, அப்போட மன்மத சரோன்மாதாய என்பதாக சொல்ற. காமக்ரோமாதாதியினால கலங்கினவர்களாக இருந்திருக்கிற சிஷ்யர்களுக்கு அவள அனுகிரக, சிஷ்யர்களை அனுகிரகிப்பதற்காகவே அவர் பண்ணின பிரார்த்தனை, சுவாமி தேசிகன் பண்ணின பிரார்த்தனை, அதைதான் இந்த இடத்துல ஸ்லோக ரூபமாக சொல்ற. ஏதே அபோட மன்மத சரோன் மாதாய, அதாவது மன்மத சரோன் மாதம், மன்மத சரோன் சொல்லச்சு காமனாலே பீடிக்கப்படுவது, அதை போக்கடிப்பதற்காகன்னு அர்த்தம். மஹ்யம் என் பொருட்டுன்னு சொல்ற, என்னிடத்துல காமன் குரோதன், காமம் குரோதம் இதெல்லாம் எதுவும் என்னிடத்துல இருக்கக்கூடாது என்பதற்காகன்னு அர்த்தம். நாதாதயா ஏதே நாதாதயா, ஏதே நாதாதயா அங்க எழுந்தருள் இருக்கிற நாசமுனிகள், ஆள வந்தார், உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, எம்பெருமானார், இப்படிப்பட்ட மகான்கள்லாம் மன்மதரோன் மாதாயன்னு சொல்றது கேவலம் பெண்ணாசைய மாத்திரம் சொல்றதுன்றது இல்லை, குரோதம் முதலிகள்னாலே உண்டாகக்கூடிய பீடை இருக்க அதையும் சேர்த்துதான் சொல்றது. இன்னைக்கு தல எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கோம், காமோ காரிஷியின் மன்யுரகாரிஷீத்து என்பதாக, காமஹா ஏகஹா குரோதஹா ஏகஹா என்று கீதையில தனித்தனியா சொல்லியிருக்க. ஆகையால காமம் குரோதம், காமஹா அகாரிஷீத்து, மன்யுகும் அகாரிஷீத்து என்பதாக, நான் ஏதனா ஒரு தப்பு காரியம் பண்ணிருந்தேன்னாக்க அது நாம் பண்ணணும்னு பண்ணல, இது காமத்தினாலே பீடிக்கப்பட்டதுனால இப்படி செய்யும்படியாக தேர்ந்தது, அல்லது மன்யுன்னா கோபம், கோபத்தினாலே பீடிக்கப்பட்டவனாக சில செயல்கள்லாம் தப்பு காரியங்கள்லாம் பண்ணின, என்ன மன்னிக்கணும்ன்றதுக்காக பிரார்த்தனை தான் அது. காமகார்கீர் மந்திரகார்கீர் என்பது, ஆகையால இந்த காம குரோதங்கள் எல்லாத்தையுமே இந்த எல்லா தோஷங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிற மன்மத சரவன் மாதம், அதை நிவர்த்திக்கணும். அந்த மன்மத சரத்தினாலே வரக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய புத்தியில ஏற்கக்கூடிய ஒரு சாஞ்சல்யம், ஒரு சலசலப்பு, அதை போக்கடிக்கணும். இது என்ன ஆகும், அது போயிடுத்துனாக்க மீதி விஷயங்கள், அதாவது காமம், காமாதிகள் விஷயங்கள்ல இந்த வஸ்து வேணும் அந்த வஸ்து வேணும்னு ஆசைப்படுறதோ, பெண்ணாசை பொண்ணாசை மண்ணாசை என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த ஆசைகள் எல்லாம் அதுல எல்லாம் நமக்கு எண்ணம் போயிடும், அதுலேருந்து நம்ம விலகினவர்களாக ஆயிடும். அந்த எல்லா தோஷ நிவர்த்தியும் பிரார்த்திக்கப்பட்டதாக ஆறுது. மக்கியம் என் பொருட்டு மன்மதரோன் மாதாய என்பதாக சொல்றது, அதாவது இங்க மன்மதன்றது இருந்திருக்க எம்பெருமான, அதாவது குருவை ஆசிரியச்சன்ன, இதர விஷயங்கள்ல வைராக்கியம் உண்டாயிடுச்சுன்னா அதனால மோட்சத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை ஏற்படுறது, அதுக்காக ஆச்சாரியனை அடைஞ்சு அதுக்கப்புறமா குரு பக்தி வர வேண்டியதாக இருந்துருக்கு. இப்போ இந்த குரு பக்தின்றது ரொம்ப ரொம்ப அவசியம், அந்த குரு பக்தியினுடைய வெளிப்பாடு தான் இங்க சொல்றது. அந்த குரு பக்தியை நாம பிரார்த்தித்தோம்னாலே அப்பவே காமம் குரோதெல்லாம் போயிடுமா என்று சொல்ற. இங்கு மன்மதன்னு சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாம பார்க்கிற சாமான்யமான மன்மதன் இல்லை, சாட்சான் மன்மத மன்மதா என்று
பாகவதத்துல சொல்லப்பட்ட பகவான் சொல்லப்படுகிறார். அவனுடைய சரங்கள் என்னதுன்னா அவனுடைய கல்யாண குணங்கள், அதுல வரைச்சு அவைகளின் பீடை நிவர்த்திக்கணும் என்று மன்மத சரோன் மாதாயன்னாக்க இந்த பகவானுடைய குணங்கள்ல ஈடுபாடு ஏற்பட்டு அவனிடத்துல கைங்கரியத்துக்கே விரோதமாக ஆனாலும் ஆகலாம். ராமே பிரமாதம் ஆகாரிஷிஹி புத்திர பிராதரி கச்சதின்னு சொல்லி அருளி செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லச்சே சுமித்ர ராம் தன்னுடைய பையனான லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்றார். ராமே பிரமாதம் ஆகாரிஷிஹி புத்திர பிராதரி கச்சதி, உன்னுடைய தகப்பன் உன்னுடைய ஜேஷ்ட பிராதாவாக இருந்துருக்கிற ராமனோட போகும் பொழுது எந்த ஒரு சமயத்திலும் ராமனுக்கு எதிராக நடத்தக்கூடாது, ராமனிடத்துல எந்த ஒரு துளியும் அபச்சாரப்படக்கூடாது என்று சொல்றார். ஆகையால இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னாக்க பகவானுடைய குணங்கள்ல ஈடுபட்டு அந்த சில சமயங்கள்ல அவனுடைய கைங்கரியத்துக்கே விரோதமாக ஆயிடலாம். அதே மாதிரி சில சமயங்கள்ல ஆச்சாரிய பக்தியாதிகள் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதுக்காக பகவத் குணங்கள்ல ஈடுபட்டு ஆச்சாரிய பக்தியாதிகள் இல்லாத போனாலும் போயிடலாம். அதுக்காக இன்னொரு விதமான அர்த்தமும் இந்த இடத்துல சொல்ற, வெறும் பகவத் குணங்கள்ல மாத்திரம் ஈடுபாடு இருக்கிறது போறாது, கைங்கரிய பரியவசியாக ஆகணும். மன்மத சரோன் மாதாய நாசாதயகா என்பதாக அதுக்காக இப்படி சொல்லியிருக்காருன்னு இன்னொரு அபூர்வமான அர்த்தமும் வியாக்கியானங்கள்ல ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்திலேயே இந்த ஸ்லோகம் வருது. அதுல இந்த வியாக்கியானத்துல இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் சொல்லியிருக்க. இந்த ஆச்சாரியெல்லாம் எப்படிப்பட்டவளாக எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கான்றத பார்க்கணும். திரையந்த பிரதிநந்தனீய விவிதோதந்தாக என்பதாக சொல்வார். திரையந்தம்னா வேதாந்தம், திரையன்றது வேதம், வேதாந்தம் வேதாந்தத்தினாலே கொண்டாடப்படுகிறதாக இருக்கிற பலவிதமான புகழ்களை உடையவர்கள், சரித்திரங்களை உடையவர்கள் யாரு? இந்த ஆச்சாரியாள்லாம் வேதாந்தத்துல கொண்டாடுற மாதிரி இருக்கிறவாள்னா என்ன மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் வேதாந்தம் கொண்டதுன்னு, அரூக்ஷத்துவ தர்மகாமத்துவ சம்ஸ்பர்ஷித்துவ சமாத சமதமாதிமத்துவம் இப்படி எல்லாம் சொல்றது இன் சொல்ல சொல்றது. யாரெல்லாம் வந்தாள்னாக்க வரவா செலவா நமக்கு முகத்தை சிரிச்ச முகமா வச்சுட்டு நல்ல வார்த்தையை சொல்லலாம், வரச்சையே சுடு சுடுன்னு மூஞ்ச வச்சுண்டு அவளுக்கு வந்து மனசு நோகிற மாதிரி வார்த்தை சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. வேதங்கள்ல சொல்றது எந்த ஒரு சமயத்திலையும் அந்த மாதிரி வார்த்தையே பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அதனால இந்த ஆச்சாரியாள்லாம் சூக்ஷமான வார்த்தைகளை எப்பவுமே பிரயோகம் பண்ண மாட்டா, எப்பவுமே தர்மத்துல ஈடுபாடோட இருந்துருக்கிறவா. அது மாத்திரம் இல்லை, பாக்கியேந்திரியங்கள் மனசு இவைகளை புலனடக்கம் செய்தவர்களாக இருந்துருக்கிறவா. சதாச்சாரம், ஆச்சாரம் சதாச்சாரம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரம்ன்றது சாதாரணமா ஒழுக்கம்னு சொல்லி சொல்றதுதான் ஆச்சாரம்னு சொல்றது. சதாச்சாரம்ன்றது நம்ம பெரியவாள்லாம் கடைபிடித்த ஒரு ஒழுக்கம் நடவடிக்கைகள். இப்படி சதாச்சாரத்தோட இருந்துருக்கு. இவைகள் தான் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட வித்தாந்தங்கள், வேதாந்தத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் நம்மளுடைய ஆச்சாரியாள்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களோட இருந்துருக்காளாம். த்ரையந்த பிரதிநந்தனீய விவிதோதந்தாக. அது மாத்திரமில்ல, இந்த ஆச்சாரியாள்லாம் இன்னும் பெரிய அவளிடத்துல ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. இவெல்லாம் பகவத் பிரபாவத்தை சொல்றது, பகவத் பிரபாவத்தை வெளிப்படுத்துவது உபனிஷத்துக்களுடைய செயல். ஆகையால திரையந்தங்கள்னு சொன்னமான உபனிஷத்துக்கள்லாம் பகவத் பிரபாவத்தை வெளிப்படுத்துறது.
த்ரையந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தா மிகன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சில பேர் என்ன பண்றாருன்னா, எல்லாருமே எம்பெருமானுடைய குணங்களை உபனிஷத்துல சொல்லியிருக்கா மாதிரி குணங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு பெரிய மகா மனசோடு கூட அவதாரம் பண்ணவர்களாக இருந்திருக்காருன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பக்தாளுக்காக பண்ணக்கூடியது. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள்லாம் அவ இன்னும் அவன்ட ஒரு விசேஷம் இருந்துருக்கு, அததான் இப்ப அடுத்ததாக சொல்ற. ஸ்ரத்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகாக ஸ்பர்த. ஆச்சாரியாளுக்குள்ள போட்டியே கிடையாது. யாரும் இங்க சமாசனம் பண்ணிக்கோ, இங்க என்னிடத்துலயே சமாசனம் பண்ணிக்கோ, என்னத்திலயே பரநியாசம் பண்ணிக்கோன்னு எல்லாம் யாரும் நம்மள நிர்பந்தப்படுத்தி சொல்ல மாட்டாளா ஆச்சாரியாள்லாம். இங்கதான் நீ காலட்சேபம் பண்ணும், இன்னொரு இடத்துக்கு போக கூடாதுன்னு எல்லாம் யாரும் சொல்ல மாட்டார். அதே சமயத்துல நாம எந்தெந்த ஆச்சாரியால நம்ம ஏனா பிதரோ யாத்தாக ஏனயாத்தா பிதாமகான்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்கெல்லாம் யார் ஆச்சாரியாளாக இருந்துட்டு இருக்காளோ, அவளுடைய குடும்பத்துல இருக்கிறவாள்ல அவளும் ஆச்சாரியம் பண்ணாள்னாக்கா அவளைதான் நாம பின்தொடரணுமே தவிர ஆச்சாரியாலையும் தேவதையும் நாம மாத்தவே கூடாது எந்த சமயத்திலையும். இது சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்துல அற்புதமாக சாதிச்சிருக்க. அந்த கோவர்தனகிரியை பிடிச்சு தூக்கி பிடிச்சு அந்த அந்த திருவாயிற்பாடியில இருக்கிற மக்கள் எல்லாம் காப்பாத்தினர அந்த சமயத்துல சொல்ற வார்த்தை இது. ஆகையால இவாளுக்கு ஆச்சாரியாளுக்குள்ள எந்த சமயத்திலையும் போட்டி கிடையாது. நான் வாதத்துல ஜெயிக்கணும், இன்னொருத்தர தோக்கடிக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆச்சாரியர்கள்லாம். விப்ளவம், விப்ளவம்னா அந்நியதா ஞானம், அறியாமை, ஒரு சரியா புரிஞ்சிக்காம சொல்றது. விப்ரலம்பம், விப்ரலம்பம்னா வஞ்சனை. இந்த சிஷ்யனுக்கு இது போறோம், இப்படி சொன்னா போறோம், இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னெல்லாம் நினைச்சுட்டு சொல்றது, வஞ்சனை பண்றது, விபரீத அர்த்தத்தை சொல்றது. இப்படி இல்லை இந்த வழிகளுக்கெல்லாம் ஸ்பர்தா விப்ளவ விப்ரலம்ப பதவி வைதேசிகாக, அந்த பதவி இந்த வழிகளுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்கிறவாளா இவாள்லாம். ஸ்ரத்தா தவ்ய சரண்ய தம்பதி தயா திவ்யாபகா வியாபகாக. இவ ஒரு பெரிய பகீரத பிரயத்தனம் மாதிரி ஒரு காரியத்தை நமக்காக பண்றாரு. ஸ்ரத்தா தவ்ய சரண்ய தம்பதி தயா, சம்பூர்ணமாக விசுவாசிக்க கூடியவர்களாக இருந்திருக்கிறவர்கள் சரண்ய தம்பதிகள், அதாவது பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிறவள், அவதான் நமக்கு சரணாகதி பண்றவாளுக்கு உத்தேச பூதமாக இருந்திருக்கிறவா. சரண்ய தம்பதி திவ்யாபக தயா திவ்யாபகா வியாபகாக, அந்த திவ்ய தம்பதிகளுடைய தயையாகிற திவ்யாபகான்றது கங்கை, இங்க போற கங்கை இல்ல, திவ்யமான கங்கை, அந்த கங்கைய வியாபகாக நம்மளிடத்துல பெருகும்படியாக பண்றவர், சிஷ்யர்களிடத்துல பெருகும்படியாக அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் தமது சிஷ்யர்களிடத்திலையும் விழும்படியாக பண்ற. எதே நாதாதயா மஹ்யம் என் பொருட்டு அபோட மன்மத சரோன்மாதாய, இந்த மன்மசரத்தினால காமக்ரோதாதிகள்னாலே வரக்கூடிய பீடையை போக்கடிக்கும்படியாக இகஸ்வதந்தாம், அதுக்கு தாத்த இந்த சம்சார தசையிலேயே ருச்சிக்க வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, ஆச்சாரியத்துல பிரார்த்தனை பண்ணமானாக்க சகல க்ஷேமங்களும் நமக்கு ஏற்படும் என்பது ஒன்று. ஆச்சாரியாளிடத்துல நாம பிரார்த்தனை பண்ணோம்னாக்க ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீவைகுண்ட பிராப்தி மாத்திரம் இல்லை, ஐகமான பலன்களும் நமக்கு ஏற்படும். இங்க இருக்கிற காலத்திலையும் கூட ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு இருந்ததுன்னாக்க நாம நேர்மையோட நாம இருந்துட்டு இருப்போம்,
நல்ல எண்ணத்தோட நாம இருந்துட்டு இருப்போம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினால தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன். இதிலிருந்து ஆச்சாரியாளுடைய மகிமைய தெரிவிக்கிறார். இப்படி ரெண்டு ஸ்லோகங்கள்னால, முதல் ஸ்லோகத்தினால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் எனக்கு ஆச்சாரியால் தான் உபாதேயம், இங்க மாத்திரமில்ல அங்கேயும் எனக்கு அவர்கள் ஆச்சாரியர்களாக இருந்து கொண்டே அனுகிரகித்துக் கொண்டிருக்கின்றார், அவளுடைய கட்டாட்சம் எனக்கு எப்பவும் வேணும்னு அந்த இடத்துல சொல்லி சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லச்சே, இந்த ஆச்சாரியாலாம் எப்பேற்பட்டவான்னு கேட்டோம்னா, அவாதான் பகவத் கட்டாட்சத்தை, திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சத்தை நம்ம மேல விழும்படியாக பண்ணினவர்கள். அவளுக்கெல்லாம் அசூய கிடையாது, அவளுக்கு எப்பவுமே தர்ம மார்க்கத்திலேருந்து வேறு திசையில போனவர்களே கிடையாது, வஞ்சிக்க மாட்டா, அப்பேற்பட்ட மகா புருஷாளாக இருந்துருக்கிற ஆச்சாரியால் தான் எனக்கு பெருமாளுடைய கட்டாட்சத்தையே ஏற்படுத்தினார் என்பதாக சொல்வார். அப்போ பெருமாளுக்கு மேல ஒரு படி ஆச்சாரியன்னு நாம தியானம் பண்ணணும் என்பதாக இதன் மூலமாக சுவாமி நமக்கு தெரிவிக்கிறார். இது விவேக சுமதி விஷ்ணு பக்தி பிகி சப்பிரசாத பகிமானம் சமீட்சியமான திஷாதைஷித உத்தரகிருத்தியா நிஷ்கிராந்த இதி விவேக சுமதி விஷ்ணு பக்தி பிகி. விவேகன் சுமதி விஷ்ணு பக்தி இவர்களாலே சப்பிரசாத பகுமானம் சமீட்சியமான, இவன் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சே புருஷன் கிளம்பிடுற, அவனுக்காக அவன் எதை சாதிக்கணும்னு நினைச்சார் என்ன கேட்டோம்னா, அவன் சாதிக்கணும்னு நினைச்சது இந்த புருஷார்த்தம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது, அந்த பகவத் பிராப்தி ரூபமான புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் சிஷாதைட்ட உத்தர கிருத்தியா நிஷ்கிராந்தா, அந்த மேல் காரியம் என்ன செய்யணும்ன்றத அதை நினைச்சுண்டு இத்தனை நாள் வரைக்கும் அதுதானே அடையணும்னு நினைக்கிறான், ஆகையால அதுக்கு மேல என்ன பண்ணணும்ன்றத தெரிஞ்சு காரியத்தை கவனிக்கிறதுக்காக புருஷன் அங்கிருந்து கிளம்பிட்ட. அப்போ சுமதி சொல்ற, ஆரியபுத்திர அத கிம் பிரதிபாலித மோட்ச திவசிய அஸ்மத் குலபதேகி அபலிஷத லாபகா விளம்பேத என்பது. இப்போ நம்மளுடைய குலபதியாக இருந்திருக்கிற புருஷன் என்னைக்கு மோட்சம் வரப்போறது, என்னைக்கு மோட்சம் வரப்போறதுன்னு அதையே நினைச்சுண்டு இருந்திருக்க, அப்படி நம்ம குலபதி நினைச்சுட்டு இருக்கச்சே, இதை காட்டிலும் இப்போ இப்போ சமீபத்தில் வந்துடுத்துன்னு நினைச்சுண்டு அங்க பெருமாள் எப்படி எழுந்துள்ள இருக்க போறார், சவ்யம் பாதம் பிரசாரியாய் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார். அங்க போனாலும் ஆச்சாரியால் தான் நமக்கு ஒரு துணையாக இருக்கணும், ஆச்சாரிய கட்டாட்சம் எப்பவுமே நமக்கு இருக்கணும், ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தாதான் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமே பகவத் கட்டாட்சமே நமக்கு ஏற்படும் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார். அப்ப இன்னும் நாழியாகுமோ, இன்னும் நாளாகுமா, இன்னும் கால விளம்பம் ஏற்படுமா, இல்ல அவளுக்கு இந்த புருஷனுக்கு மோட்சம் உடனே கிடைச்சிருமா என்னன்னு தெரியலையே, நீர் தான் சொல்லணும்னு சுமதி விவேகனை பார்த்து கேட்கிறாளாம். அசகிம் பிரதிபாலித மோட்ச திவசிய அஸ்மத் குலபதேகே அபிலேஷித லாபகா விளம்பேத, இன்னும் விளம்பமாகுமா, தேவி அஸ்மாபிஹி அனயாச்ச மகாபிரபாவையா விஷ்ணு பக்தியா நித்திய பிரத்யூட நிகிலாந்தராயசிய தாத்தசிய கிண்ணாம சம்பிரதி காங்கித விளம்ப காரணம் பசிய பசிய. இங்க பாறேன் பாறேன் என்று சொல்ற தேவின்னு சுமதிய பார்த்து சொல்றார், மனைவி பார்த்து சொல்ற, அஸ்மாபிஹி அனயாச்ச மகாபிரபாவையா விஷ்ணு பக்தியா. அஸ்மாபிகின்றதுனால விவேகனாலையும், நம்மாலும் நடிச்சது சுமதியோட சேர்ந்திருக்கிற விவேகனால, அதோட கூட இங்க விஷ்ணு பக்தியும் கூட இருந்துருக்க. விஷ்ணு பக்திக்கு மகாபிரபாவசாலி, அந்த மகாபிரபாவசாலினியாக இருந்துருக்கிற விஷ்ணு பக்தியோடையும் விஷ்ணு பக்தியினாலையும் நம்மாலையும் மோட்சத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக இருந்துருக்கிற பாபங்கள் மட்டும் போக்கடிச்சு. அப்போ பாபங்கள்லாம் போயாச்சுன்னாக்க, தடங்கள் மொத்தம் போயிடுச்சுன்னாக்க,
அவளுடைய மனோரதம் சித்திக்க வேண்டித்தானே, அவளுடைய எண்ணம் நிறைவேற வேண்டித்தானே, அதுதான் இப்ப நடக்க போறது என்பதாக சொல்ற. தேவி அஸ்மாபிஹி அனயாச்ச பிரபா மகாபிரபாவையா விஷ்ணு பக்தியா நித்திய பிரத்யூட நிகிலாந்தராயச தாத்தசிய கிண்ணாம சம்பிரதி காங்கித விளம்ப காரணம். எல்லா தடங்களும் போயாச்சுன்னா இதுக்கு மேல என்ன தடங்கள் இருக்க போறது, எனக்கு ஒன்றும் தடங்களுக்கு காரணம் தெரியலையே என்பதாக சொல்ற. பச்ச பச்சைய நீ பாரு பாருன்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னொரு விஷயத்த விவேகம் சொல்ற, ராஜா சொல்றார், நன்வகம் சுமதி ஜானிரேகதி ஓம் விவேகத தர்மச்சாரிணி ஆவையோர் மத மனன்ய பாவையோ அச்சமே ததிரேண சேத்யதி. நன்வகம் சுமதி ஜானி ரேகதீஹி, நான் யாரு, உன்னுடைய கணவன், சுமதியினுடைய கணவன் விவேகன். நீ நல்ல ஞானத்தோட இருந்துருக்கவோ, நல்ல ஞானம் சுமதின்றதா தானே பேரு, அப்போ உன்னுடைய கணவன் ஏகதீஹி ஒரு விஷயத்துல நிரந்தரமான எண்ணத்தை உடையவன் அர்த்தம், ஒரே நோக்கம் உடையவன். எல்லாம் இந்த நம்மளுடைய குலப்பதியாக இருந்துருக்கிற புருஷனை ஜீவனை எப்படியாவது மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுவித்து அவன் மோட்சமடையும்படியாக பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட, ஒரே நோக்கத்தோட இருந்திருக்கிறவன் நான். நன்வகம் சுமதி ஜானி ரேகதீஹி ஸ்வம் விவேகசஹ தர்மச்சாரிணி. ஸ்வம் விவேகசஹ தர்மச்சாரிணி, நீ யாரு, சுமதின்றவ யாரு, விவேக சக தர்மச்சாரிணி, விவேகமாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த செயல் விவேகனாலே செய்யப்படுகிறதோ அந்த இடங்கள் எல்லா இடத்துலையும் நீ உறுதுணையாக இருந்திருக்கிறவள் அவள். அதாவது விவேகம் வரணும்னாக்க சூக்ஷ்ம ஞானம் இருந்தாதான் விவேகம் வரும், இல்லைன்னா விவேகம் வராது. எது நல்லது எது கெட்டதுன்றத தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு ஏற்ற சூற்றம் நல்ல ஞானம் இருக்கணும். ஆகையால நீயும் என்னோடையவே எப்பவும் இருந்திருக்கிறவோ. ஸ்வம் விவேக சக தர்மச்சாரிணி அவையோர் மத மனன்ய பாவையோ அச்சமே ததிரேண சேத்யதி. சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள வேற வேற கருத்து இருந்ததுன்னாக்க அப்ப என்ன பண்ண முடியும்? நல்ல விஷயமாவே கூட இருக்கலாம். நான் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், அவா ஒண்ணு வேற ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற, நான் நினைக்கிறேன் கோவில்ல பெருமாளுக்கு நிறைய அமுதுபடி நிவேதனம் பண்ணணும், நான் என்ன பெருமாள் அம்சையணும் தினமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவா நினைக்கிறான் நிறைய மாலையெல்லாம் சாத்திண்டு பெருமாள் ஜாச்சல்யமா அழகா சேவசாய்க்கணும் என்பதாக அவா நினைக்கிறார். இப்படி எண்ணங்கள் மாறி மாறி இருந்ததுன்னா, நல்ல காரியத்திலேயே மாறி மாறி இருந்ததுன்னாக்க அப்ப எப்படி சாத்தியமாகும் இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான் இங்க சொல்ற, ஆவையோர் மதம் அனன்ய பாவையோஹோ அச்சமே ததிரேண சேத்யதி. அவையோகோ மதம், நீ என்ன நினைக்கிறியோ அததான் நான் நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறனோ அததான் நீ நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரே நோக்கமாக இருந்திருக்கும். பகவத்தாள் வர, ஆத்துக்கு ஒருத்தர் வர, வந்த உடனே எனக்கு தோன்றது இந்த வெயில்ல ரொம்ப சிரமப்பட்டு அந்த பகவத்தர் வந்திருக்கு, அவருக்கு நம் மாசத்துக்கு அவருக்கு எல்லா சௌகரியத்தையும் ஏற்படுத்தி அமுதுபடி சாப்பிட சொல்லி சொல்லணும்னு எனக்கு எண்ணமா இருந்துருக்கு. இவருக்கெல்லாம் யார் தலை பண்ணி போட்டு இருக்கிறது, இப்படி யார் என்ன நிச்சய ஒருத்தர் எழுத்து வந்துட்டு சாதம் போடுன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு ஆக்கில இருக்கவா கோச்சிக்காத இருக்கணும் இல்லையோ. அவளுக்கும் பார்த்த உடனே ஒரே எண்ணம் தோன்றது, ஐயோ இப்படி வந்திருக்கிறே இவருக்கு நாம சாதம் இல்லாட்டா கூட பண்ணியான புதுசாவது போடணும் என்ன அவளுக்கும் மனசுல படுறது. இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு நோக்கம் வந்ததுன்னாக்க இப்ப நாம சொல்றோம் இங்க அமுது இங்க சாப்பிட்டுட்டு போகணும் தேவர் என்று பிரார்த்திக்கிறோம். உடனே அவ கூட வந்து நானும் அதான் நினைச்சேன், நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு போயிடணும்னா உங்களுக்கு என்ன ஒழுங்குதோ சீக்கிரமா நான் பண்ணிடுறேன்னு அவ சொல்றேன். இப்படி தர்ம காரியங்களை அனுஷ்டிக்கச்சு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு நாம நம்மளுடைய திரவியத்தை சமர்ப்பிக்கச்சே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கணும். ஆவையோர் மத மனன்ய பாவையோ
ஆவையோகோ மதம், அனன்ய பாவையோகோ ஆவையோகோ மதம். நம்ம ரெண்டு பேருக்கும் வேற வேற கருத்து வேறுபாடே இல்லாததாக இருந்திருக்கு. கொள்கைகள்ல எந்த விதமான வேறுபாடே நமக்கு கிடையாது. அப்படி இருந்திருக்கு, இதுதான் நம்மளுடைய கொள்கையாக இருந்திருக்கு. அதாவது ஒரு ஐக்கமத்தியமாக ஒவ்வொரு காரியத்தையும் பண்றதுன்றது. அச்சமேத அச்சிரேன சேர்ச்சதி. இப்போ எல்லாமே ரொம்ப சீக்கிரத்திலேயே எல்லாம் நடந்து போயிடும். நம்மளுடைய எண்ணம் இருக்க ஆச்சாரியாளுடைய கட்டாட்சத்தினால சீக்கிரம் நிறைவேறிடும், அதை பத்தி விசாரப்படவானான்னு விவேகன் சுமதிய பார்த்து சொல்ற. அப்ப ராஜா இன்னும் மேல சுமதி சொல்ற, ஆரியபுத்திர இதானீம் புத்திர ஏஷ கிருதகிருத்யோ மகாபுருஷா, குத்திர கதா ஏஷ கிருதகிருத்யோ மகாபுருஷா. இப்ப கிருதகிருத்யம் செய்ய வேண்டியது செய்தவராக ஆயிட்டேர் அந்த ஜீவன், கிருதார்த்தனாகவும் ஆயிட்டேர் அவர். அவர் எங்க போயிருக்கார்? இப்போ நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிஷ்கிராந்தா இங்கேருந்து கிளம்பினார்னு இந்த புருஷனை சொன்னால அவர் எங்க போயிருக்கேர், என்ன தெரியலையே அப்படின்னு கேட்கிறான். பிரியோ பிரியே வக்தவியமேதது பூத பாவி சமஸ்த வஸ்து வேதின்யா பகவத்யா விஷ்ணு பக்தியா. விவேகம் சொல்ற, என்ன கேட்டா எனக்கு தெரியுமான்னாமா? அங்க மூணு பேர் தானே இருக்க, சுமதி விவேகன் விஷ்ணு பக்தி, மூணு பேர் இருந்துருக்கா. ஸோ இங்க விஷ்ணு பக்தின்ற இருந்துருக்கா, அவளுக்கு கடந்த காலமும் தெரியும், வர்த்தமான காலமும் தெரியும், பவிஷ்யத் காலம் வரப்போற காலமும் தெரியும், எல்லாம் தெரியும். அவர் எங்க இருந்துருக்கார், என்ன பண்ண போறேன்றதெல்லாம் விஷ்ணு பக்தியிட கேட்கணும். ஆகையில அவள் சொல்லுவா, இந்த கேள்வி விஷ்ணு பக்திக்கு தானே தவிர என் விஷயத்துல இல்லம்மா இந்த கேள்வி என்று விவேகன் சொல்ற. பிரியே வக்தவியமேதது பூதபாவி சமஸ்தவஸ்து வேதின்யா பகவத்யா விஷ்ணு பக்தியா. விஷ்ணு பக்தி சொல்ற, நிமீலத்த திருஷ்டி பிரணிதானம் அபினீய, கண்ணை மூடிண்டு கொஞ்ச நாளி தியானம் பண்ற மாதிரி இருந்துட்டு விஷ்ணு பக்தி சொல்றானா. நூனம் நூனம் அனிகேதா எத்த சாயங்கிருகத்துவம் ஆஸ்திதோ யதாலப்த விருத்தி யோகி. அதாவது இந்த யோகி எப்படி இருப்பார்னு கேட்டமனாக்க, ஒரு இடத்துல இல்லாமல் எங்க ராத்திரி ஆறுதோ இது போயிட்டே இருக்க வேண்டியது, எந்த இடத்துல ராத்திரி வந்துடுறதோ அந்த இடத்துல தங்கிடுறது, அங்க என்ன கிடைக்கிறதோ கிடைக்கத்தை கொண்டு ஜீவிக்கிறவர்களாக அப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும் என்பதாக சொல்வார். என்ன இவாளுக்கு இனிமே இந்த சம்சாரத்துல எதுவுமே வேணுன்ற ஒரு அந்த நிலை இல்லை, அதெல்லாம் தாண்டிட்டா இவா. ஆகையால இவா எங்கேயானா சொல்லி அவ இருந்துக்கணும்னு சொல்லி சொல்லணும். நூனம் அனிகேதா, நூனம் அனிகேதா எத்த சாயங்கிருஷத்துவம் ஆஸ்திதா யதாலப்த விருத்தி யோகி அத்தவா ஸ்ரீரங்கம் மிருஷபாஜலம் கரிகிரிம் சிஹி மத்யதுக்ஷ்மாதரம் சாகேதம் மதுராம் உபயிஷ்யதி ஹரிக்ஷேதம் க்ஷேத்ரம் பதரி ஆசிரமம் அந்தஸ்தம் சம்ப்ருத சப்ததம் ஸ்வப்ருதாத் அவப்ருதாத் அதேஹ பாதோதயாத் யத்வா சம்ப்ரதி யத்ர குத்ரசித் அஸௌ யத்ர ஏகதானம் மனஹ. இதுல சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரு தர்மம் சொல்றோம், என்னன்னாக்க கிராமிக ராத்திரமாக இருக்கணும்னு சொல்றோம். ஒரு நாள் ராத்திரி இப்ப போயிட்டே இருக்க வேண்டியது, அந்த ராத்திரி அங்க அந்த ஒரு நாள் தங்கிட்டாள்னாக்க எங்க இருக்கோ அங்க தங்கிட வேண்டியது. அப்புறமா மறுநாளைக்கு அந்த ஊர்லயே பிக்ஷை யார் பெரியவாள் இருக்காளோ அவள்கிட்ட பிக்ஷை வாங்கிட்டு அன்றைய போது கழிச்சிட வேண்டியது, மறுபடியும் அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியது. இப்படி கிராமிக ராத்திரமாக போறது. ஒரு இடம் அவளுக்கு ஹெட் குவார்டர்ஸ் என்ன சொல்லி ஒரு இடம்னு இருந்துட்டு இருக்கிறது கிடையாது. அதையாலதான் அவளுக்கு அந்த சாதுர்மாசியம் விரத காலம் இருந்துட்டு இருக்க அந்த ரெண்டு மாசத்துல மாத்திரம்
அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிறவள்லாம் எந்த இடத்துக்கு போறவோ அந்த நகரமோ கிராமமோ அங்க இருக்கிறவள்லாம் இந்த விரதத்தை இங்கேயே நீங்க அனுஷ்டிக்கணும். இந்த காலத்துல இந்த ஊர்ல இருக்கிற நாங்களே உங்களை ஆராதிக்கிறோம்னு அந்த ஆச்சாரியால அந்த சன்னியாசிகளை கிராமவாசிகள் பிரார்த்தனை பண்ணுவா. அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப அந்த 2 மாசம் அந்த ஊரை விட்டு போகாத இருப்பா. இதுதான் இந்த சாதுர்மாசிய காலத்துல சன்னியாசிகளை ஆராதனம் பண்ணுவானாக்க விசேஷம்னு சொல்றதுக்கு தாத்பரியம். இப்போ சன்னியாசி துல்லியமாக இந்த புருஷன் ஆயிட்டான். என்ன, இந்த சம்சாரத்துல இனிமேல் இவன் அனுபவிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. இது எல்லாத்துலயுமே ஒரு விரக்தி வந்துடுச்சு. ஆகையால எவ்வளவு சீக்கிரம் சீவைகுண்டத்துக்கு போனோமோ அவ்வளவு சீக்கிரம் சீவைகுண்டத்துக்கு போனோம். நாமளே நம்மளுடைய சரீரத்தை, அதாவது சரீரத்துல இருந்து உயிரை மாய்த்து கொள்ள முடியாது. ஈஸ்வர சங்கல்பம் என்னைக்கு இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போறதோ அந்த நாளை எதிர்நோக்கி இருந்துட்டு நாம போகணும். அதுக்கு சொல்ற, இப்ப நாம என் மரணம் ததபிரதமே தத்வைதர அமரியமக்னி கோத்ரகம் சாத்திரம் தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான ஸ்ரத்தா பத்னி. உபனிஷத்து சொல்றது, இந்த புருஷன், இந்த பிரம்மத்தை தெரிஞ்சின்ற புருஷன் இருக்கானே, அதை ஒரு ரூபணம் பண்ற, அவ சம்பந்தியான ஒரு யாகத்தை, புருஷ சம்பந்தியான யாகத்தை ரூபணம் பண்ற. யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமான, இந்த யஜ்ஞத்துக்கு ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கிறவன் அவன் தான் யஜமானன், ஸ்ரத்ததான் பத்னி என்பதெல்லாம் சொல்ற. அதுல அவபிரதம்னு ஒண்ணு யாகத்துல கடைசியில முடியச்சே அவபிரதம்னு சொல்றது. அவபிரதம் என்னன்னா, என் மரணம் ததவபிரதமே தது, என் மரணம், யாதொரு மரணம் என்பது உண்டோ அதுவே யாகத்துல அவபிரதம் மாதிரி, அந்த யாகத்தை நிறைவு செய்வது மாதிரியாக அர்த்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு சத்தத்து சொல்ற, ஸ்ரீரங்கம் ரிஷபாசனம் கரிகிரன், இந்த அந்தரியாமிக்கு சொல்லக்கூடிய ஒரு யோகம்ன்ற ஒரு யாகத்துல அவபிரதம்ன்றது அந்த மரணம், அந்த தேகம் விழற வரைக்கும். இப்ப இவர் எந்த ஊர்ல இருக்கேன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீரங்கம் ரிஷபாச்சலம் கரிகிரிம் ஸ்ரீமத் யதுக்ஷ்மாதரம். ஸ்ரீரங்கம் ரிஷபாச்சலம்ன்றது திருவேங்கடம், கரிகிரிம் காஞ்சிபுரம், ஸ்ரீமத் யதுக்ஷ்மாதரம் திருநாராயணபுரம், அயோத்தி சாகேதம் மதுராம் உபயிஷ்யதி மதுரை, ஹரிக்ஷேத்திரம் பதரியாசிரமம். ஹரிக்ஷேத்திரம்ன்றது ஹரித்வாரத்துக்கு ஹரிக்ஷேத்திரம்னு சொல்ற, பதரிகாசிரமம், இப்படி இந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் போக. சாகேதம் மதுரா உபயிஷ்யதி ஹரிக்ஷேத்திரம் பதரியாசிரமம். அந்த சம்பிருத சப்ததம் துவபிருதாது ஆதேக பாத்தோதயாது. என்னன்னா, அந்த சம்பிருத சப்ததந்து, சப்ததந்துன்னா யாகம்னு அர்த்தம். இது அயம் ஆத்ம யாக, இந்த இந்த யாகம், இப்ப நம்ம பண்ற பக்தியோக நிஷ்டால் பண்ற யாகம் இருக்க, இது பாக்கியமான யாகம் இல்ல, நெய் சமைத்தெல்லாம் கொத்தி அதெல்லாம் போட்டு பண்ற யாகம் இல்ல, இது மானசீகமான ஒரு யாகம், இது ஆந்தரிகமான யாகம். இது இந்த யாகத்துல ஹவிஸாக இருக்கிறதுன்னா எதுன்னாக்க, நம்மளுடைய ஆத்மா ஜீவாத்மா, அதை சமர்ப்பணம் பண்றது. ஓமித்யாத்மானம் கிஞ்சி தைதத்வைபகோ பனிஷதம் தேவானம் குஹ்யம் ஏவம் வேத பிரம்மணோ மகிமாத்மாப்னோதி. ஓம்ன்ற பிரணவத்தை சொல்லி இந்த ஆத்மாவை ஹவிஸ், ஆத்மரூபமான ஹவிஸ எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது இருந்திருக்க, இதுதான் இந்த யாகம், ஆத்ம யாகம் என்பது சொல்லப்படுகிறது. இப்ப இது வந்து சோமயாகம் மாதிரியான கிரியை கிடையாது, கிரியாரூபமானது கிடையாது, மானசிகமாக பண்ண வேண்டிய யாகம் இது. அந்த சம்பிருத சப்ததந்து,
அவபிருதாத் ஆதேக பாதோதயாத். இப்ப இது மானசிகமான யாகமாக இருந்தாலும் கூட இதுக்கும் வந்து இந்த யாகத்திலையும் சப்தத்தின் இதுலையும் அவபிருத்தம்ன்றது ஒண்ணு இருக்கு. யாக சாமான்யத்துக்கு அவபிருத்தம்ன்றது ஒண்ணு வந்தாலும் அந்த அவபிருத்தத்தை பத்தி சொல்ற என்னன்னா, ஆதேக பாதம், இது தேகபாத்தம் இருந்திருக்க தேகபாத்தோதயம் இருக்க அதுதான் அவபிரசம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் உபய அது வரைக்கும் என்ன பண்ற, நவபிரத ஸ்நானம் பண்ற வரைக்கும் இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்ரீரங்கம், ரடபாச்சலம், கரிகிரிம், ஸ்ரீமத் சதுஷ்வாதரம், சாகேதம், மதுரா, உபயிஷ்யதி, ஹரிக்ஷேத்ரம், பதரியாசிரமம், இங்கெல்லாம் அது தவிர எங்கெங்கெல்லாம் மனசு போறதோ எந்த இடத்துல மெத்வான சம்பிரதி எத்திரி தசோ எத்தைக்கதானம் மனஹா, மனசு ஒரு ஏகாந்தத்தை அடையிற இடம் எந்த இடமோ அந்த இடத்துல இவர் இருப்பார். இப்ப கேள்வி என்ன, சுமதி கேள்வி கேட்கிற இவரை பார்த்து விவேகனை பார்த்து இந்த புருஷன் எங்க போயிருப்பார் என்று கேட்கிற, எங்கேயோ எங்க திவ்ய தேசங்கள்லாம் இருக்கோ அந்த திவ்ய தேசங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார், இல்ல ஏகாந்தமா இருக்கிற இடத்துல எங்கேயானா ஒரு இடத்துல இருந்துருப்பார். அந்த சரீர பாத்தன்ற அவபிரத ஸ்தானத்தை எதிர்நோக்கி, அந்த மரணத்தை எதிர்நோக்கி அவர் இருந்துருக்கார். இது ஆத்ம யாகம் பண்ணிருக்கார், இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சவராக இருந்துருக்கார் என்பதாக சொன்னார். அது தவிர இன்னும் சில விஷயங்களையும் சொல்றார். அப்பிச்ச ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்ரே விபின விஷயே வாம் விதிவசாத் பிரசஸ்தே துஷ்டே வா க்வசன சமயே த்யக்த வபுஷஹ. முகுந்தஹ த்ரையந்த ப்ரதித மஹிமா ஸ்வயமனகானே ப்ரபன்னான் உத்ரஸ்ய ஸ்வபத மனபாயங்கமயதி. அத்தியாசௌ நிகில ஜெகதேக தேகினா நித்ய நிரவத்தேன தேவேன நிஜ நகர பர்யந்த மனகம் அனகம் அபுனராவர்த்தி மத்வானம் நினேஷதா. இதுக்கு மேல இந்த தேக பாத்தம், அதாவது தேகத்தை விடுறதுன்றது எங்க ஏற்படும் என்பதாக சொல்ற. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொல்லி சொல்ற. ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்ரே விபின விஷயே வா விதிவசாத். ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்ரம் ஸ்ரீரங்கம், திருவேங்கட திருமலை, அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம், திருமாலிரும் சோலை, காஞ்சிபுரம் போன்ற பல க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்ரம்னு சொல்லப்படுகின்றன. அந்த ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம்னு எல்லோராலையும் கொண்டாடப்படுகின்ற திவ்ய தேசத்திலோ விபின விஷயே வா விதிவசாது, எங்கேயோ போற வழியில வர வழியில காட்டிலேயேவோ, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போச்சே வழியில தான் காடு இருந்துட்டு இருக்கும். சாம்சுதம் தேசத்துல சொல்லச்சே அற்புதமா சாதிக்கிற, சோழ தேசத்திலேருந்து பாண்டிய தேசம் போற வழியெல்லாம் நிறைய திருடெல்லாம் இருப்பான், திருடம்லாம் நிறைய இருப்பான், அதெல்லாம் ரொம்ப காடெல்லாம் இருக்கும்னு சொல்ற. அந்த மாதிரி போற வழி காடா இருந்தாலும் சரி, காட்டுல கூட நமக்கு தெரியுமான்னா நம்மளுடைய கர்மா எப்போ முடியறதோ அந்த முடியிற சமயத்துலதான் நமக்கு தேகாவசானம் ஏற்பட போறது. இப்ப என்னைக்கு முடியறதுன்னு நமக்கு என்ன தெரியுமான்னா, அது எங்கேயோ ஒரு சமயத்துல எப்போ ஒரு சமயத்துல முடிக்க போறது. ஆகையால ஸ்வயம் வ்யக்த க்ஷேத்ரே விபின விஷயே விதிவசாத். இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற, நாம தங்குற இடம் நல்ல இடமா கிடைக்கணும்ன்றது இருந்துருக்க அதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமா, அதுதான் சத்தியமான விஷயம். நமக்கு காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருமலை இப்படி எல்லாம் திவ்யதேச வாசம் கிடைக்கிறதுன்னே வச்சனமான திருக்குடந்தையில இருந்தோம்னா பவித்ரோத்சவம் ஆச்சரியமா நடைபெற்றது. இப்படி எல்லாம் பெருமாளை சேர்த்தும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த போனா இந்த பக்கம் போனா அமுதன் சாங்கபாணி, அந்த பக்கம் போனா சக்கரபாணி எழுந்தருள் இருந்திருக்கார், நடுவில் பார்த்து போனா ராமன் எழுந்தருள் இருக்கார், அற்புதமான ராமன், எத்தான பெருமாள் அங்க ராஜகோபாலன் எழுந்தருள் இருக்கார், கடத்தரு ராஜகோபாலன் பேரு அங்க எப்படி இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா எந்த பக்கம் திரும்பினாலும் பெருமாள் சன்னதிதான்.
இங்க ஆதி வராகன் பெருமாள் எழுதியிருக்கு, வராகன் சொன்னது வராக கொடுக்கறேன்னு இடம் இருக்கு. இந்த பெருமாளை போய் யாரென்னா திருக்குடந்தைக்கு போனங்கன்னா எல்லாரும் அமுதனை மாத்திரம் சேவிச்சுட்டு வந்துருதுன்னு இருக்காதுங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சக்கரபாணியை சேவிப்பா, வராகன்னு போய் சேவிக்கணும். ஆச்சரியமான மூர்த்தி அந்த இடத்துல பெருமாள் எழுந்திருக்க. இப்படி எல்லாம் நமக்கு ஒரு க்ஷேத்திரங்கள்ல வாசம்ன்றது நம்மளுடைய பாக்கியத்தினால ஏற்படுறதுதான், விதிவசத்தினால ஏற்படுறது. அதே திருக்குடந்தையிலேயே இருந்துட்டு அந்த பாட்டராச்சார திருலையோ எங்கேயோ இருந்துட்டு அங்க பக்கத்துலயே இருக்கிற நவநீத கிருஷ்ணன் கூட சேவிக்காத இருந்துட்டு இருக்கிறவாளும் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. ஆகையால வாசஸ்தானம் கிடைக்கிறதோ இல்ல அந்த கிடைச்ச வாசஸ்தானத்துல இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நாம கிருத்தகிருத்தியால் ஆறுதோ எல்லாத்துக்குமே ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி இருக்கச்சே தானே எம்பெருமான் தோன்றிய திவ்ய தேசத்திலேயோ இல்ல ஏதோ ஒரு காட்டிலேயோ நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ப அது நல்ல இடமோ கெட்ட இடமோ அது எப்படி இருந்தாலும் சரி, இவெல்லாம் பிரபன்னாளா கணக்கு போயிட்டாள்னாக்கா, பக்தியோக நிஷ்டாளா கணக்கு போயிட்டாள்னாக்கா, அவளுக்கு ஸ்வயம் வியக்த க்ஷேத்ரே விபின விஷயே வா விதிவசாதி பிரசஸ்தே துஷ்டே வா வசன சமயே, பிரசஸ்தே சமயே துஷ்டே சமயே என்பதாக சொல்வது. நமக்கு அந்த சரீர வியோகம் ஏற்படுற தேசம், சரீர வியோகம் ஏற்படுற காலம், இது ரெண்ட பத்தியும் சொல்றேன். அந்த தேசம் ஸ்ரீரங்காதிகள் காசி காஞ்சி இப்படிப்பட்ட முக்தி க்ஷேத்திரங்கள்லயோ எங்க இருந்தாலும் சரி, இல்ல நட்டநடு காடா இருந்தாலும் சரி, அதே மாதிரி கால விசேஷம் உத்தராயணம், அதே மாதிரி பகல் சுக்லபட்சம், இதெல்லாம் இந்த சமயத்துல நமக்கு பிராணவியோகம் ஏற்பட்டு இந்த சரீரத்திலிருந்து பிராணன் கிளம்பித்துனாக்க விசேஷம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. தட்சிணாயணத்துல போனா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும், ராத்திரியில மரணம் அடைஞ்சா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், இவாளுக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு முன்ன அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும், கிருஷ்ணபட்சத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், இப்படி எல்லாம் நிறைய சொல்லிருக்கு. இப்ப ஆனா இந்த ரூல் எல்லாம் யாருக்குன்னாக்கா இந்த பக்தியோகம் பிரபத்தியில இழிறவாள அவாள் தவிர மீதி சாமானிய ஜனங்களுக்கு தானே தவிர இவாளுக்கு அது கிடையாது என்பதுதான் தெரிவிக்கிறார். இங்க பிரசஸ்தே துஷ்டேவா வசன சமயே தியக்த வபுஷா, ஏதோ ஒரு காலத்துல தியக்த வபுஷா சரீரத்தை விட்டவனாக இருந்திருக்கிற இவனுக்கு இந்த பிரபன்னர்களை முகுந்தா த்ரையந்த பிரதித மகிமா சோயமனகானே பிரபன்னான் புத்தஸ்ய ஸ்வபதமனபாயம் கமயதி. பெருமான் முகுந்தகான்னு சொல்லிட்டார், அதுக்கு மேல வேற பதமே வேண்டாம். அப்படிப்பட்ட விசேஷ மகாத்மியங்களோட இருந்திருக்கிற சௌலபியம் காரணம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விசேஷத்தோட எழுந்துள்ள இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் தன் அடிச்சோதிக்கு அவன் அழிச்சுட்டு போகிறான். பிரபன்னான் புத்திருத்திய ஸ்வபத மனபாயங்கமயதி, எந்த ஊர்ல எங்க போனாலும் எந்த சமயத்துல போனாலும் பிரபன்னான் முகுந்தகா ஸ்வபதம் அனபாயம் ஸ்வபதம் கமயதி, அழிவில்லாததாக இருந்திருக்கிற குற்றமொன்றும் இல்லாததாக இருந்திருக்கிற தன்னடி சோதிக்கு அவன் அழைச்சு போறான். அவன் தன்னுடைய காருண்யத்தினாலையும் தன்னுடைய சௌலபியத்தினாலையும் இப்படிப்பட்ட குணங்கள்னால நம்மள அழைச்சுட்டு போறான், இதை பத்தி விசாரமே படுவானா என்பதாக சொல்ற. இங்க ஒரு விஷயம் விஜயாபனம் பண்றேன், திருமலையில அர்ச்சகர் ஒருத்தர் எழுந்தருள் இருந்த அடியவங்களுடைய கூட்டஸ்தர், நாவல் பாக்கம் வம்சத்தினுடைய கூட்டஸ்தர், அவருக்கும் மேற்பட்டவர் திண்மய தாத்தாச்சாரியர்னு ஒரு மகான் எழுந்தருள் இருந்த அவர் திருமலையில போய் பெருமாளை சேவிச்ச, பெருமாளை சேவிச்சுட்டு அந்த காலத்திலேயே அப்பப்போ கொஞ்சம் கும்பலா இருந்துட்டு இருக்கோம்,
அப்போ இவர் அங்க இருக்கிற அர்ச்சகரை பார்த்து பிரார்த்தனை பண்ற எப்பயோ ஒரு சமயத்துல எனக்கு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷமோ ஏகாந்தமா பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும், அதுக்கு ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவர் கேட்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன், என்ன பிரார்த்தனை பண்ண போறேன்னு, அரண்யாசம் பண்ண போறேன், அதுக்காக நான் வந்து எனக்கு சமயம் வேணுன்ற அந்த அர்ச்சகர் சொன்னேரான் அடியனுக்கும் அந்த பரநியாசத்தை தேவர் பண்ணிட வேண்டியதுன்னுட்டு இப்போ அந்த சுவாமி சாதிச்சேரான். அடனுடன் நான் ஆர்த்தப்பரை பத்தி பண்ண போறேன், இனிமே இந்த சம்சாரத்துல இருந்துட்டு பெருமானுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணணும்ன்றது எனக்கு ஆசை இல்லை, சிவிகுண்டத்துல போய் கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆகையால இந்த சம்சாரத்தை வேணான்னு சொல்லிட்டு ஆர்த்தப்பரை பத்தி பண்ண போறேன் திருவேங்கடமுடையானிடத்துல, ஆகையால தேவருக்கு அதெல்லாம் வேணாம் சுவாமி, ஏதோ தேகாவசானின்னு சொல்லிட்டு தேகாவசானத்துல எப்படி இருக்கணும், இல்ல எனக்கு வாயில வாக்குல அந்த மாதிரி வந்துடுத்து திருவேங்கடமுடியான் திருவள்ளம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தேவர் எப்படி தேவர் பண்றதோ அதே மாதிரியே எனக்கும் பிரபத்தி பண்ணிடணும்னு அவர் சொல்லிட்டேதான். அப்படியே ஆர்த்த பிரபத்தியே அனுஷ்டிச்சுட்ட சுவாமி என்ன பண்ணாருனாக்க, ஒரு வார காலத்துக்குள்ள நாவல் பார்க்கமே வந்துடலாம்னு நினைச்சுட்டு அந்த ஒரு வாரமோ 10 நாள் அவதிய சொல்லி அந்த 10வது நாள்ல தன் அடிச்சோடிக்கு போகும்படியாக சேர்த்துக்கும்படியாக பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணார் அவர். ஆனா இவரால போக முடியல. வந்தே திம்மைய தாத்தாரியம் வைகுண்டம் பாதச்சாரிடம் என்பதாக அவருடைய தனி எந்த ஒரு சமயம் உத்தேசம் பண்ணாரோ அந்த சமயத்துல வழியில வந்துட்டே இருக்கச்சேயே வழியிலேயே தன்னடிச்சோதிக்கு பெருமாள் அவரை அழைச்சிட்டு போயிட்டு இந்த சரீரத்திலிருந்து பிராணவியோகம்ன்றது ஏற்பட்டது. அதே சமயத்துல அந்த அர்ச்சகருக்கும் பிராணவியோகம் ஏற்பட்டதுன்னு இதை விசேஷமா சொல்லிட்டு இருப்பா. அததான் இந்த இடத்துல ஸ்வயங்கத க்ஷேத்திரே விபின விஷயே விதிவசாத்துன்னு, விபின விஷயே நடு காட்டுல போயிட்டா கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன். இந்த ராத்திரி பகல்ன்றதெல்லாம் இந்த பிரபன்னாள் விஷயத்துல அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்றத சொல்லி சொல்ற. அயல அத்தியகாசம் நிகில ஜெகதேக தேகினா நித்திய நிரவத்தியன தேவேன நிஜநகர பர்யந்தம் அனகம் அபுனராவிருத்தி மத்வானம் நினேஷிதா. இதுக்கு மேல அவர் தன்னுடைய தன்னடிச்சோதிக்கு சீவிகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போறதும் அவர் தான் அழைச்சிட்டு போறே, அவர் எப்படி அழைச்சிட்டு போகிறேர் என்பதை பத்தி இதுக்கு மேல நான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். பேனன் நிகில ஜெகதேக தேகினா, லோகம் மொத்தம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்கு, அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்துருக்க, நித்திய நிரவத்தேன எப்பவுமே தோஷம் இல்லாதவர்களாக இருந்துருக்கார். இங்க நித்திய சப்தம் சொன்னதுக்கு தாத்பரியம் நாமெல்லாம் கூட முக்தாள் ஆயிட்டோம்னாக்கா எந்த தோஷமும் இல்லாத ஆயிடுவோம், ஆனா எப்பவுமே தோஷம் இல்லாத இருக்கிறதுன்றது பெருமாள் தான். அங்க இருக்கிற நித்யாவை சொல்லாமின்னா நித்யாலாம் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினால இவர்கள்லாம் தோஷம் இல்லாதவர்களாக இருக்கட்டும்னு அனுகிரகத்தினால சொல்லி சொல்ற. அப்படி நித்திய நிரவத்தியன தேவேன நிஜநகர பரியந்தம் அனகம் புனராமிருத்தி மத்வானம் நினைச்சிட்டா, பெருமாள் சங்கல்பிச்சிருக்கே தன்னுடைய நகரம் சீவைகுண்ட பரியந்தமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு வழி அது தேவையான பத்தம்னு சொல்றது, அச்சிராதி மார்க்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த மார்க்கத்துல எப்படி அழிச்சும் போறார்ன்றத அடுத்ததாக சொல்ல போறார் என்று சொல்ற. இந்த தேவையான மார்க்கத்துல போய் சீவைகுண்ட பிராப்தி அடைஞ்சு அந்த எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியங்கள் எல்லாம் பண்றார் என்பத இன்னும் அடுத்த இதுல நாம பார்க்கலாம், அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டோம்னாக்க, ஆச்சாரியால் தான் பிரதானமானவர்கள், எம்பெருமானுடைய கட்டாட்சம் நமக்கு வரணும்னாலும் கூட அதுக்கும் ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கணும், ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கவே தான் அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்படுகிறது. ஆகையால ஆச்சாரியாளிடத்துல எப்பவுமே நாம கடன்பட்டவர்களாகவே நாம நினைச்சுக்கணும், அவர் பண்ணின உபகாரத்துக்கு நாம பிரத்யுபகாரம் பண்ணிட்டதாக நாம எந்த சமயத்திலையும் நினைக்க கூடாது. இது ஒண்ணு. கணவன் மனைவிகளுக்குள்ள
கர்மகாரியங்கள் பண்ணும் பொழுது கருத்தொற்றுமை இருக்க வேண்டும். எல்லாரும் தர்மகாரியம் பண்ணணும், நான் ஒண்ணு பண்றேன் நீ ஒண்ணு பண்றேன்னு இருந்தாலும் கூட அதுல கருத்தொற்றுமை, ஒரு காரியம் பண்ணச்சே ரெண்டு பேருக்குமே இந்த தர்ம காரியம் பண்றது சரிதான்னு தோணி அப்படி தர்ம காரியங்களை பண்ணணும் என்பது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், பிரபன்னாளா கணக்கு இருந்துட்டாள்னாக்க பெருமாள் எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த சமயம், அதாவது நாம கூடிய வரைக்கும் நாம எப்படி நடந்துக்கணும், பிரபன்னாளா இருக்கிறவா ஆதேக பாத்தம் சரீர பாத்தம் இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் புண்ணியக்ஷேத்திரங்கள்ல போய் பெருமாளை சேவிச்சு அந்த பகவத் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகணும். அப்படி நமக்கு மரணம் சம்பவிக்கிறதுன்றது அது புண்ணியக்ஷேத்திரங்கள்ல சம்பவிச்சா விசேஷம், சம்பவிக்காத போயிட்டுனாலும் கூட பிரபன்னாளுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது, எந்த இடமாக இருந்தாலும் மோட்சம் சித்தந்தான் என்பதை இன்னைய உபன்யாசம் மூலமாக தெரிஞ்சின்றோம். இது எல்லாத்தையும் பெருமாள் நமக்கு பண்ணதான் போறே, நாமளும் அனுபவிக்க தான் போறோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம். ஆச்சாரிய கட்டாட்சம் இன்றைய தலைப்பு.